கதைகள் சூப்பர் ஹீரோ படங்களின் மூலம் பிரபலமடைந்த கதாபாத்திர மாதர்களை காட்சிப்படுத்தி அந்த கதாபாத்திரங்கள் போன்றே உடையணிந்து கொண்டாடும் வகையில் நடத்தப்படும் காமிக் கான் திருவிழாவில் விரைவில் வெளியாகி இருக்கும் திரைப்படங்களின் ட்ரைலரும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக ஆக்குமான் திரைப்பட ட்ரைலர் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீருக்கு அடியில் சென்றிருக்கும் மனிதர்களின் அனுபவத்தை சொல்லும் இந்த பட ட்ரைலரை 2014 வெளிவந்த காட்ஸிலா படத்தின் அடுத்த பாகமான காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர் திரைப்பட ட்ரைலரும் நல்ல வரவேற்பை பெற்றது. மைக்கேல் டாக்டரேட்டை இயக்கியுள்ள இந்த படத்தை ஹாரி பாட்டரின் முன்பாகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபென்டாஸ்டிக் பீட்ஸ் த கிரைம் ஆஃப் த கிராண்ட் வேர்ல்ட் ட்ரைலரும் வெளியிடப்பட்டது. இன்றோடு நிறைவேறும் காமிக் கான் திருவிழாவில் பல நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களும் கலந்து கொண்டனர். இரண்டு புதிய காமிக்ஸ் திரைப்படங்களின் முன்னோட்டம். சோனி திரைப்பட நிறுவனத்தின் இரண்டு புதிய காமிக்ஸ் திரைப்படங்கள் குறித்த முன்னோட்டங்கள் இந்த வாரம் வெளியாகியுள்ளது. ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர் வேர்ஸ் மற்றும் வேனம் ஆகிய இரண்டு படங்களிலும் சாகச காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. டாம் ஹார்டி வேனம் படத்தின் நாயகனாக நடித்துள்ளார். வேற்றுக்கிரக விலங்குடன் அவர் மோதும் காட்சியை பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இதேபோல் புதிய ஸ்பைடர் மேன் படத்தில் இரண்டு விதமான கதை சொல்லப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர் விருதுக்கு உலக அளவில் விஜய் உள்பட 8 நடிகர்கள் போட்டியிடுகின்றனர். சிறந்த சர்வதேச நடிகர் பிரிவில் 6 நடிகர்களில் நடிகர் விஜய் இடம் பெற்றுள்ளார். IARA அவார்ட்ஸ் இணையத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அதிக வாக்கு பெறுவோர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். போட்டியின் முடிவுகள் செப்டம்பர் 22 அறிவிக்கப்படும் என இந்தியாவில் இருந்து நடிகர் விஜய் பெயர் மட்டுமே இந்த விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடும் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என நடிகை த்ரிஷா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா மாறி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை த்ரிஷாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த த்ரிஷா, இது மிகவும் அதிர்ச்சியான செய்தி என்றும் இதனை தடுக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் விழிப்புணர்வு அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கல்வியில் இருந்து இதை தொடங்க வேண்டும் என்றும் அவர் பதில் கூறினார். தமது கடந்த கால நிகழ்வுகளை அறிந்து தம்மை விரும்பி ஏற்றுக்கொள்ள யாரேனும் முன்வந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ள தயார் என நடிகை ஸ்ரீரெட்டி கூறியுள்ளார். சமீபத்தில் தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் சர்ச்சைகளை கிளப்பி பிரபலமானவர் நடிகை ஸ்ரீரெட்டி. இரு மொழிகளிலும் முக்கியமான நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை கூறியும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வந்துள்ளார். மேலும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறுகிறார். சில ஆதார புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு தெலுங்கு சினிமாவை அதிர வைத்துள்ளார். இதனால் சமூக வலைதளங்களில் இவரை பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது. அவர் கூறிய பிரபலங்கள் அனைவரும் அவருக்கு வாய்ப்பு அளிப்பதாக கூறி ஏமாற்றி விட்டதாக அவர் கூறியுள்ளார். மேலும் ஆரம்பத்திலேயே தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பொதுவெளியில் அரை நிவாரண போராட்டமும் செய்துள்ளார். இவர் தற்போது தமது கடந்த கால நிகழ்வுகளை அறிந்து தம்மை விரும்பி ஏற்றுக்கொள்ள யாரேனும் முன்வந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ள தயார் என கூறியுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் எந்தவித விமர்சனத்திற்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர் என நடிகர் சங்க தலைவர் நாசர் புகழாரம் சூட்டியுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனின் 17 நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் சிவாஜியின் குடும்பத்தினர் ராம்குமார் பிரபு, விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சங்கம் சார்பாக நாசர், மனோபாலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு, சிவாஜி மண்டபத்தில் முன்னாள் முதல்வர்கள் MGR, ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் பங்களிப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். திரைப்பட ரசிகர்களின் நினைவில் உள்ளவரை சிவாஜி கணேசன் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவே கருதுவதாகவும் பிரபு பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் சங்க தலைவர் நாசர், சிவாஜியின் சாயல் இல்லாமல் யாரும் நடிக்க முடியாது எனவும் அவர் பயணித்த தூரத்தில் தங்களால் பயணிக்க முடியாது எனவும் கூறினார். எல்லாத்துக்கும் மேலே வந்து புரட்சி தலைவர் பெரியப்பாவோட ஆசி இங்கே இருக்கு. அண்ட் எங்கள் அப்பாவும் இங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா திரையுலகத்திலிருந்து இருந்த 4 வந்து இந்த மண்டபத்தில் இருக்காங்கிறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நான் வந்து ரசிகர்னு சொல்ல மாட்டேங்க, அப்பாவோட இதயங்கள் தான் சொல்ல முடியும். மீண்டும் ஒரு தெலுங்கு படத்தில் சாபத்திரியாக நடிக்க உள்ள கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் NTRவுடன் நடித்த பல நடிகர் நடிகைகளின் கதாபாத்திரங்களும் இடம்பெறுகிறது. அந்த வகையில் அவருடன் சாபத்திரி சில படங்கள் நடித்திருப்பதால் அவரது வேடத்தில் மகாநதியில் நடித்த கீர்த்தி சுரேஷ் மீண்டும் சாபத்திரியாக நடிக்கிறார். அவரை தொடர்ந்து ஸ்ரீதேவி வேடத்தில் நடிக்க இப்போது ரகுல் பிரீத் சிங் கமிட்டாகியிருக்கிறார்.
மேலும் தயாரிப்பாளர் நாகரெட்டி வேடத்தில் பிரகாஷ்ராஜ் நடிக்கும் இந்த படத்தில் மேலும் சில முக்கிய கதாபாத்திரங்களுக்கான நடிகர் நடிகையர் தேர்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 20 வருட ஃபார்பஸ் பத்திரிகை வரலாற்றில் அதிக சம்பளம் பெறும் நடிகர் என்ற மகுடத்தை பெற்றுள்ளார் தி ராக் என்று அழைக்கப்படும் டுவைன் ஜான்சன். உலக பிரபலம் வாய்ந்த ஃபார்பஸ் வணிக பத்திரிகையானது உலகம் முழுவதிலும் உள்ள அதிக வருமானம் பெறும் 100 பிரபலங்கள் குறித்த பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. 2018 இப்பட்டியலை தற்போது ஃபார்பஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 2017 ஜூன் முதல் 2018 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் பிரபலங்களின் வருமானத்தை கணக்கிட்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் அனைத்து துறையைச் சேர்ந்த பிரபலங்களின் வருமானமும் கணக்கிடப்பட்டது. இதன்படி கடந்த ஆண்டு 22வது இடத்தில் இருந்த ஹாலிவுட் நடிகர் டுவைன் ஜான்சன் இந்த ஆண்டு 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவர் 124 மில்லியன் டாலர்களை 850 கோடி ரூபாய் வருமானமாக ஈட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவர் 124 மில்லியன் டாலர்களை அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 850 கோடி ரூபாய் வருமானமாக ஈட்டியுள்ளார். கடந்த 2001 தி மம்மி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் மூலம் ஹாலிவுட்டில் நுழைந்த ஜான்சன் வெகு விரைவிலேயே முன்னணி நடிகர் அந்தஸ்துக்கு உயர்ந்துள்ளார். ஃபார்பஸ் பட்டியலின் 2வது இடத்தில் ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜ் க்ளூனி இருந்தாலும் அவரின் டிக்யூலா நிறுவனத்தில் இருந்து வந்த வருமானமே அவரின் இந்த நிலைமைக்கு பெரும் பங்காற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் சினிமா துறையில் இருந்து அதிக வருமானம் பெறும் நடிகர்களில் முதலிடத்தில் டுவைன் ஜான்சன் உள்ளார். அஜித் நடிப்பில் விஸ்வாசம் படத்தின் 2வது கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. விரைவில் இந்த மாத இறுதிக்குள் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹைதராபாத்தில் அரங்கு அமைத்து பெரும்பகுதி படப்பிடிப்பு நடத்தி வருகின்றனர். அஜித் இந்த படத்தில் இரட்டை வேடங்கள் நடிப்பதாக கூறப்படுகிறது. மதுரையில் நடக்கும் கதை என்றும் பிளாஷ்பேக்கில் அஜித்குமார் வடசென்னை தாதாவாக வருவதாகவும் கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க குடும்ப படமாக உருவாகும் இந்த படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு அடுத்த மாதம் இறுதிக்குள் முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வேதாளம் படத்தில் வில்லனாக நடித்த கபீர் துகான் சிங் விஸ்வாசம் படத்திலும் வில்லனாக நடிப்பதற்கு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தான் விஸ்வாசம் படத்தில் நடிக்கவில்லை என்றும் காஞ்சனா 4 மற்றும் சித்தார்த் நடிக்கும் படத்தில் தான் நடித்து வருவதாகவும் கபீர் அவரது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார்.